ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த 2.5 கிலோ மீன் இப்போ வந்து ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்து கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம ரெடி பண்ண மசாலில் இதை போட்டுக்கலாம். இப்போ வந்து என் மகன் வந்து இதை சமைக்க போகுது, அதாவது மீன் வறுக்க போகுது. ஃபஸ்ட்டு வந்து என் மகன் வறுக்கட்டும், அதை டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் நான் செய்ய போகிறேன். அதாவது என் மகளுக்கு எனக்கு போட்டி சேலஞ்ச். இப்போ இதுக்கான பேஸ்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் ஒரு கட்டு புதினா, ஒரு கட்டு கொத்தமல்லி தழை இருக்குது. எல்லாம் சம அளவு தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்குள்ளே போட்டுக்கிறேன். இது சின்ன மிஷின்றதுனால அளவாக அரைச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் ரொம்ப பேஸ்ட்டு தனியாக இருந்தால் மீனில் ஒட்டாது, அதனால் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைச்சிருக்கு. இது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம அரைக்கணும். ரொம்ப ஒரேடியாக துணிச்சோம்னா அது அரைப்படாது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க, ஏன்னா இது வெங்காயத்தை அரைக்குமோ அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஆயிடுச்சு. இதை எடுத்து போடக்கூடாது, மறுபடியும் இது கூடயே போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அரைச்சிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து, ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி அரைச்சி ஊற்றிட்டீங்கன்னா அதில் தண்ணி விட்டுருவீங்க, அப்போ அது வந்து தண்ணி ஆயிடுச்சுன்னா மீனில் ஒட்டாது. இதில் வந்து நம்ம 100 கிராம் இஞ்சியை போட்டுக்கலாம். எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக, அப்போ அதை எப்படி நம்ம அரைச்சோமோ அதே மாதிரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். இதோட லிங்க் உங்களுக்கு வேணும்னா, எவ்வளோ மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இதை அரைச்சிக்கிறோம். இப்போ வந்து லைட்டாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம மசால் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் இதில் கொட்டிட்டு கூட அரைச்சிக்கலாம்ல, மிக்ஸி ஃபுல்லாக இருக்குது. இல்லை இல்லை, அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியே திரிச்சிடும். தெரிக்காது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் தண்ணியே ஊற்றிருக்க மாட்டேன், கொஞ்சோண்டு தான் ஊற்றிருப்பேன், ஏன்னா இது வெங்காயத்தில் எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் இதை அரைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்ச எல்லாமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக, இந்த மாதிரி ரொம்ப வலுவன்னு அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. கொரகொரப்புனால ரொம்ப கொத்த கொத்தையாக இல்லாமல் வலுவலுப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா அது மீனில் வந்து செட்டாக இருக்கு, கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதை அரைச்சிட்டோம். இது கூட நம்ம இதை மட்டும் போட முடியாது, கரம் மசாலா இதெல்லாம் போடணும். இதை அரைச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ 2.5 கிலோ மீனுக்கான மசால் ரெடி. இது கூட தயிர் மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். இது தயிர் பார்த்தீங்கன்னா 150 ml. இது கூட வேறு எதுவும் தண்ணி இன்னும் எதையுமே மிக்ஸ் பண்ணாதீங்க. நான் தண்ணியே விடலை, மிஞ்சி போனால் நான் ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணி தான் கொடுத்துருப்பேன். ஊற்றியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விடுவோம். ஏன் நீங்கள் நினைக்கலாம், அரைக்கும் போதே ஊற்றி அரைச்சிருந்தீங்கன்னா ஒரு வேலை முடிஞ்சிடணும், அப்படி நம்ம அரைக்கக்கூடாது. தயிர் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி விட்டுட்டோம்னா அது வந்து தண்ணியாக போயிடும், அப்புறம் நல்லா இருக்காது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கலரே நல்லா உங்களுக்கு தெரியும், ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு இதில் வந்து டேஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அடுத்தடுத்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு, உங்கள் ஃபேமிலி மீன் வேணான்னு சொல்கிறவங்க கூட இதை வந்து நல்லா நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் வந்து ஊறட்டும், அடுத்து நம்ம மீன் போடுமோ நான் காட்டுறேன். இப்போ நம்ம இந்த மீனை பூரா கழுவி சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். ஏற்கனவே கட் பண்ணியாச்சு. இன்னொரு பாத்திரம் அம்மா எடுத்துகிட்டு வரேன் இருக்காங்க, எடுத்துகிட்டு வந்தப்பறம் இதுக்கு அப்படியே சுத்தம் பண்ணி அதில் போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி இதில் போடுவோம். அம்மா கொஞ்சம் உப்பு எடுத்துகிட்டு வா. எப்பயுமே நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் சரி, உப்பு போட்டு கழுவிட்டிங்கன்னா அந்த மீன் தோலுக்கு மேலே கொஞ்சம் அழுக்கு மாதிரி இருக்கும். என் மயன் தொல்லை தாங்க முடியாமல் என் தம்பி அலறியா. நீங்கள் கருவிலலாம் இந்த இதெல்லாம் செய்யறதுக்குள்ள போடுமா? தேவையான அளவு உப்பு, நிறைய பேர் கேட்குறீங்க தேவையான அளவு, தேவையான அளவு எந்த அளவுன்னு கேட்குறீங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸ்பூன் அளவு வச்சுக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் தக 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 தகத்தான் நின்னுது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்.
அந்த உப்பை வச்சு இப்படி தேய்ச்சிங்கன்னா, இது எங்கள் அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, எப்பயுமே நம்ம உப்பு போட்டு கழுவிட்டோம்னா அந்த மீன் தோலுக்கு மேலே இருக்கிற ஒரு அழுக்கு வந்து வந்துடும், அந்த கவிச்சி வாடை அடிக்காது. எல்லாத்தையும் தேய்க்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ சுத்தமாக நம்ம உப்பு போட்டு எல்லாம் கழுவுனது ரெடி ஆயிடுச்சு. மீன் பாருங்க, ஒரு ரத்த இது ஒரு அழுக்கு இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. இப்படி தான் சுத்தமாக நம்ம மீன் கழுவணும். இப்படி கழுவுனாதான் மீன் பொறிக்கும் போது டேஸ்ட்டாக வரும். வாங்க இது மசாலா ரெடி பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு தெரியும், நான் இதுக்குன்னே அரைச்ச ஒரு மசாலு. இதோட இன்கிரிமெண்ட்லாம் முன்னாடி சொல்லிட்டேன். இது பார்த்தீங்கன்னா 50 கிராம் மல்லித்தூள், சாரி 50 கிராம் இல்லை, 10 கிராம் மல்லித்தூள், 10 கிராம் சீரகத்தூள், 10 கிராம் கரம் மசாலா. இது நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ண மீன் மசாலா பொடி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறேன். கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, காஷ்மீரி மிளகாத்தூள். இப்போ நம்ம மீனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நம்ம ஒன்றும் சேர்த்துக்கலாம். இதில் எதுலேயுமே தண்ணி வந்து அளவாக சேருங்க. அளவானா இணைக்கிற தண்ணியை சேர்க்க வேணாம். நம்ம தயிர் எல்லாமே ஊற்றுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம போட்டுக்கிடுவோம். இது மல்லித்தூள் நம்ம கொஞ்சமாக போட்டால் போதும். சும்மா உங்களுக்கு அளவு வேணால் 1.5 ஸ்பூன் வச்சுக்கோங்க, எனக்கு அளவு தெரியும். இது வந்து கரம் மசாலா, இது 1.5 ஸ்பூன். இது பார்த்தீங்கன்னா சீரகத்தூள். காஷ்மீரி மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன். ஏன்னா மிளகாத்தூள் கம்மியாக போடுங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாலாம் போட்டிருக்கோம், இப்போ அதிகமாக போட்டிங்கன்னா காரமாகி போயிடும். இதில் 1 கப்பு கார்ன்ஃப்ளவர்மா போடணும். எதுக்குன்னா மீன் அப்போ தான் பொறிக்கும் போது மசாலா பிரியாமல் இருக்கும். உப்பு இது வந்து எங்களுக்கு அளவு, எனக்கு அளவு தெரியும். உங்களுக்கு வேணும்னா 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடையிலன்னா அவங்களே ஃப்ரை பொடியில் போட்டிருப்பாங்க, நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு மீன் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த மசாலா பூரா இப்படி ரெடி ஆயிடுச்சு. நம்ம போட்ட மசாலாலாம் நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இதில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மீன் வறுக்கும் போது மீனில் கொஞ்சம் மசாலா போகும். கறியில் எப்பயுமே நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி உப்பு சேர்ந்து வெந்துருச்சுன்னா அடுத்து சேர்த்தா நல்லா இருக்காது. பார்த்துக்கோங்க, இதுதான் நம்ம மசாலு, ஆந்திரா ஸ்டைலு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எங்கள் பாட்டி வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு டிஷ், நான் வந்து அடிக்கடி இதை செஞ்சுக்குவேன். இப்போ வந்து நம்ம மீனை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கிறோம். எல்லாமே இதுக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். தண்ணியை வடிய விட்டுருங்க. மீன்லேயும் தண்ணி இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லது. எதுக்குன்னா மசாலா வந்து ஒட்டாமல் அப்புறம் போயிடும். நீங்கள் நினைக்கலாம் எல்லாமே ஓகே, எதுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணுறீங்கன்னு. மீனில் அப்போ தான் மசாலா ஒட்டும், பொறிக்கும் போது நமக்கு தெரிக்காது. இப்போ இந்த மசாலாவை நம்ம இந்த மீனில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். பார்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மீன் வந்து ரொம்ப ஒரு சமயம் முள்ளு கில்லு இருந்தால் கையில் குத்திடும். நல்லா நம்ம பார்த்து பொறுமையாக இதை மிக்ஸ் பண்ணி விடணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம கொஞ்சம் மசாலா கெட்டியாக நல்லா அரைச்சனால மீன் கூட எந்த அளவுக்கு அது மிக்ஸ் ஆகி வருதுன்னு பாருங்கள். நீங்கள் வந்து மசாலாவை மிச்சம் பண்ணணுன்ட்டு கம்மியாக போட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. மீனை பொறுத்த வரைக்கும் மசாலா எக்ஸ்ட்ராவே இருக்கணும். எடுக்கிறியாடா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ மீனுக்கு மசாலா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியும். நம்ம மீனுக்கு மசாலா வந்து இந்த மாதிரி போட்டால் தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும், அப்போ தான் அது வந்து நல்லா இருக்கும். அதுக்கு மீறி நீங்கள் மசாலா மிச்சமாயிருச்சுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வீட்டில் சிக்கன் எடுத்தாலும் இதுக்குள்ளே போட்டுக்கலாம். மீன் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, சிக்கனும் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எதுனா உங்களுக்கு டவுட் இருக்குது எங்களுக்கு கரெக்டாக சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன். பார்த்துக்கோங்க, நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. தூக்கி காட்டு எப்படி மசாலா பாருங்க.
வாங்கினது செம்மையா இருக்கும். இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் நாங்க ஒரு உணவு சமைச்சாலும் செக்கெண்ணில சமைங்க, ஏன்னா இப்ப இருக்க காலங்கள்ல அதுதான் உடம்புக்கு நல்லது. ஓகே, இது நல்லா ஊறட்டும், நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்போம். இப்ப நம்ம மீன் வறுக்கிறதுக்கு 1/2 லிட்டர் தேங்காய் செக்கெண்ணை ஊத்திக்கிறோம். எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க. ஆமா, எந்த பிராண்டும் கிடையாது, பியூர் எங்க ஊர்ல ஆட்டுறாங்க குச்சனூர்ல. நீங்க நினைக்கிற 1/2 லிட்டரே ஊத்திடலாமேன்னு, வறுத்த பிறகு ஊத்திக்கிருவோம். ஒரேடியா ஊத்திட்டோம்னா இதாயிரும். நல்ல இப்ப தேங்காய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா காய, ரொம்ப காய விட்டுறாதீங்க. பாருங்க, நம்ம ஊற வச்சது கரெக்டா காமன் நேரத்துக்கு மேல நல்லா ஊறிடுச்சு. 20 நிமிஷம் ஊறிடுச்சு போதும். இப்போ வந்து எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம வந்து சூடாயிடுச்சுன்னு செக் பண்றதுக்கு லைட்டா மசாலா எடுத்து, இல்ல இன்னி கொஞ்சம் எண்ணெய் ஹீட் ஆகணும், போட்டோடனே பொரிஞ்சு வந்தாலும் மீன் நல்லா இருக்கும். அப்ப இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இருந்தா வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம வந்து மீனை இதுக்குள்ள போட்டுக்கலாம். எனக்கு இதை பார்க்கும் போது இந்த மெரினா பீச்சில் வரப்பாங்க அந்த ஃபீல் வந்துடுச்சு. பார்த்தீங்கன்னா மீன் அந்த தேங்காய் எண்ணெய்க்கு அதுக்கும் நீங்கள் வேகும் போதே பார்த்துருப்பீங்க, மசாலா வராது. இத்தனைக்கு நம்ம வீட்டில் ரெடி பண்ணி போட்ட மசால் தான் எப்படி இருக்கு. ஒன்று மூழ்காமல் இருக்கா அது ஒன்றும் இல்லை, இப்படி தள்ளி விட்டு பாரம்பரிய ஒரு வார்த்தை புதுசா உருவாக்கணும் நினைக்கிறேன். பாருங்க எப்படி அதெல்லாம் செப்புக்கு அதுன்னு படிக்கிறாங்க, ஆனால் அனுபவம் தான் சிறந்த ஆசிரியர்னு எங்கள் அக்கா நிரூபிச்சிருச்சு. இந்த போட்டி இதோடு நிற்காது. எங்கள் அம்மா சமையல் இருக்குது, எங்கள் அம்மா ஒரு வேறு நாள் போயிட்டாங்க. இந்த டேஸ்ட்டு சொல்கிறதுக்கு இது இல்லை, புளிப்பு காரம் என்ன நம்ம அடி தூள் எல்லாம் பண்ணிட்டாங்க. இதை பற்றி சொல்கிற வார்த்தையே இல்லாமல் இருக்கேன் நான். இருந்தால் எங்கள் அக்கா கொஞ்சம் ஊட்டி விட்டு அந்தவா தெரிஞ்சுக்கல. நல்லாயிருக்கு, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு மீன் எடுத்து வந்து சாப்பிட்ருக்கோம். முதல் போட்டி நடந்திருக்கு, எதாக இருந்தாலும் நடுநிலையுமே பதில் சொல்லணும். எங்கள் அம்மா ஒன்று சமைக்கிட்டோம், என்ன தீர்ப்புனா அடுத்த வாரம் போய் பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, செஞ்சுக்கோங்க. எங்கள் அக்கா பண்ண மீன் ரெசிபி பார்த்துருக்கீங்க, நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் வீட்லேயும் நல்லா ருசியாக சாப்பிடுங்க. சீக்கிரம் நானும் சேனல் ஓப்பன் பண்ணலான்ருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு போடுறேன், நீங்களும் பாருங்கள். எல்லாமே பாரம்பரியமாக தான் இருக்கும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நல்லா பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன். சரி, இந்த மீன் செடி